திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே புதிதாக திறக்க உள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெம்பாக்கம் தாலுகாவிற்கு உட்பட்ட வயலூர் கிராமத்தில் தனிநபருக்கு சொந்தமான நிலத்தில் கல்குவாரி மற்றும் கிரஷர் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை தடை செய்ய வலியுறுத்தி அப்பகுதி கிராம மக்கள் 500 மேற்பட்டோர் வடகிழப்பை கூட்டு சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சார் ஆட்சியர் அனாமிகா மற்றும் டிஎஸ்பி வெங்கடேசன் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மறியல் காரணமாக காஞ்சிபுரம் ஆற்காடு இடையே 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே விளை நிலங்களில் காட்டு யானைகள் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சுள்ளிப்பட்டியில் உள்ள யானை கஜம் பகுதியில் சுமார் 5000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் வாழை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதிக்கு கூட்டமாக வந்த காட்டு யானைகள் பொம்புராஜ் என்பவரது தோட்டத்தில் புகுந்து சுமார் 200 மேற்பட்ட வாழை மரங்களை சாய்த்து சேதப்படுத்தியது. இதனால் உற்பத்தி செலவை எடுக்க முடியாமல் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விளைநிலங்களுக்குள் யானை வருவதை தடுக்கும் விதமாக அகழி அமைக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட வாழை மரங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஊராட்சி செயலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவர நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அக்கரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேன்மொழி. இவர் பூரிவாக்கம் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 20 சவர நகைகள் மற்றும் 20,000 ரூபாயை திருடி கொண்டு பீரோவை எரித்துவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து தேர்மொழி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ரேஷன் அரிசி கடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். ஒட்டப்பிடாரம் அடுத்த பசுவந்தனை புறக்காவல் நிலையம் அருகே பசுவந்தனை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த டாடா ஏஸ் சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் 2 டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அந்த நபர் சில்வர்புரத்தைச் சேர்ந்தவர் வெள்ளத்துறை என்பதும் அவர் வடக்கு கைலாசபுரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு ரேஷன் அரிசி கடத்தியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்தனா்.